அன்பார்ந்த மாணவர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து உரைநடையில் காணப்படுகின்ற முதல் கட்டுரையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு அறிமுகத்தை மட்டும் இந்த காட்சியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஐரோப்பியர் வருகை கால தென்னிந்திய சமூக வாழ்க்கையும் இலக்கியமும் என்ற தலைப்பில் டாக்டர் கே கே பிள்ளை எழுதிய கட்டுரையை நம்ம பாடமாக வச்சுருக்கிறோம். அதில் மொத்தம் ஒரு அஞ்சு பிரிவாக நம்ம பிரிச்சுக்கலாம். அரசியல் சாதிகள், அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் சாதிகள் கல்வி சம்பந்தமான நிலைமைகளை பற்றி விளக்குவது ஒரு பிரிவாகவும், அந்த காலகட்டத்தில் இருந்த பெண் மக்களினுடைய நிலைகளை பற்றி கூறுவது ஒரு பிரிவாகவும், அதற்கடுத்து உணவு ஆடை அணிகலன்கள் விழாக்கள் விளையாட்டுகள் ஆகியன பற்றி பேசுவது மற்றொரு பகுதியாகவும், ஐரோப்பியர்களுடைய வருகை காலத்தில் மதம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றிய ஒரு தலைப்பில் வைத்து பார்ப்பதும், இலக்கியங்கள் என்னென்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இலக்கியங்களுக்குள்ள சைவ இலக்கியங்கள், அதே மாதிரி இஸ்லாமிய இலக்கியங்கள், கிறிஸ்தவ இலக்கியங்கள் என்னென்ன இடம்பெற்று இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம முதல் தலைப்பாக பார்க்கக்கூடிய அரசியல், அரசியல் என்ற தலைப்பிலும் சாதியல் என்ற தலைப்பிலும் கல்வி என்ற தலைப்பிலும் இருக்கக்கூடிய விளக்கங்களை பார்ப்போம். அதாவது அரசியல் நிலையில் உள்நாட்டு அரசுகளும் ஐரோப்பிய வர்த்தக குழுக்களும் அடிக்கொரு தடவை போரிட்டு கொண்டே இருந்தனர். போருக்கு பின்னால் நிலபுலங்களை அழிப்பது அவர்களுடைய நோக்கமாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள், ஜமீன்தார்கள் இவரெல்லாம், அதாவது ஒரிசா தெலுங்கு போன்ற பகுதியிலிருந்து இருந்த ஜமீன்தார்கள் மக்களை மிகவும் தொல்லைப்படுத்தினார்கள் என்று அந்த கட்டுரையில் கே கே பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க களவு, கொள்ளை, வழிப்பறி ஆகியனவற்றும் நடைபெற்றது. தொற்று நோய்கள், பஞ்சங்கள் அந்த காலகட்டத்தில் தாண்டவம் ஆடின. இதெல்லாம் இந்த அரசியல் சார்ந்த சிந்தனைகளுக்குள்ள நம்ம வச்சுக்கலாம். சாதிகளினுடைய நிலையில பார்க்கும்போது 15 சாதிகளும் கிளை சாதிகளும் பெருகி இருந்தன. அந்த காலகட்டத்தில் சாதி சண்டைகள் அதிகமாக காணப்பட்டது. மகாராஷ்டிரா போன்ற பகுதியில் பேஸ்வா ஆட்சி சாதி கட்டுப்பாடுகளை அதிகமாக ஊக்கப்படுத்தியது. கேரள அரசர்கள் வந்து நம்பூதிரிகள் சொன்ன ஆணைகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு இருந்தனர். கன்னடம், தெலுங்கு, தமிழ் பேசக்கூடிய வாலியல் தலங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்ப்பனர்களை உயர்நிலைகளாக வைத்து பார்த்தனர். கன்னட நாட்டில் வீர சைவர்கள் உயர்வாக கருதப்பட்டனர். இந்த மாதிரி சாதிய சிந்தனைகள் எல்லாம் அதில் காணப்பட்டிருக்கு. அரசியல் சிந்தனைகளில் ஒரு விதமான அழுத்தமும் சாதிய சிந்தனைகளில் ஒரு விதமான அழுத்தமும் காணப்பட்டது. கல்விங்கிற அமைப்புக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் ஐரோப்பியர் கால வருகைகளில் தென்னிந்திய சமூக வாழ்க்கையில் காணப்பட்ட கல்வி நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பார்ப்பனர்கள் தான் பெரும் வசதி பெற்று இருந்தனர். அந்த காலகட்டத்தில் பார்ப்பன கிராமங்களில் அறிவு நிறைந்த ஆசிரியர்கள் காணப்பட்டனர். அந்த ஆசிரியர்களிடம் பார்ப்பன மக்கள் போய் தங்களுடைய கல்வியை கற்றுக்கொண்டனர். கோயில்களில் கலைப்பயிற்சியும் மதச்சார்பான ஆராய்ச்சி விவாதங்களும் நடைபெற்றன. கோயில்களில் பெரும்பாலும் மத சார்பான ஆராய்ச்சி விவாதங்கள் நடைபெற்றன. 16,000 மேற்பட்ட பார்ப்பன மாணாக்கர்கள் கல்வி பெற்றனர் என்று ராபர்ட் டி நவுலி குறிப்பிட்டுள்ளார். உயர் வகுப்பு மக்களில் அறிவை வளர்ப்பதிலும் மத கருத்துக்களை ஆராய்வதிலுமே மடங்கள் ஆழமான சிந்தனையில் செயல்பட்டிருந்தன. தொடக்க கல்வி, திண்ணை பள்ளிக்கூடங்கள் ஆகியவற்றை தொடக்க கல்விங்கிறது வந்து திண்ணை பள்ளிக்கூடங்களாக காணப்பட்டது. பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் கல்வி முக்கியமாக அடையாளப்படுத்தப்படவில்லை. இதற்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இதிலேயே பெண் மக்கள் நிலையை நம்ம எடுத்து வச்சு பார்க்கணும். பெண் மக்கள் நிலை எவ்வாறு காணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிகவும் தாழ்வடைந்த சூழலிலே காணப்பட்டது. விளைமகளிர்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்தது. தேவதாசிகளை தேவரடியார்கள் என்று குறிப்பிட்டனர். ஆடவர் பல மகளிரை மனம் செய்யக்கூடிய வழக்கம் காணப்பட்டது. மன்னர்கள் பெண்களை அந்தப்புறம் உவலகம் வைத்து பேணி பாதுகாத்து வந்தனர். பலர் வைப்பாட்டிகளும் காதல் பரத்தைகளும் வைத்திருந்தனர். அந்த காலகட்டத்தில் உடன்கட்டை ஏறக்கூடிய நிகழ்ச்சி அந்த காலகட்டத்தில் இருந்த பெண் மக்கள்கிட்ட நிறைய நடைபெற்றது. 18 கன்னட நாட்டில் அதிகமாக தனியாக உடன்கட்டை ஏறக்கூடிய பெண்களும் இருந்தார்கள். கணவனுடைய பிணங்களோடு தீக்கிரையாக பெண்களும் இருந்தனர்.
சிறு பருவங்களிலேயே திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய காட்சிகளும் காணப்பட்டது. பார்ப்பனரும் மற்ற உயர்ந்த வகுப்பினர்களும் இவ்வழக்கத்திலிருந்து தங்களை அடையாளப்படுத்தி கொண்டனர். இவ்வாறு இப்போ இந்த சிறுபருவ மனமுறையெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. ஐரோப்பியர்களுடைய வருகை காலத்தில் இந்த மாதிரியான அரசியல், சாதிகள், கல்வி, பெண் மக்கள் நிலை ஆகியவையெல்லாம் இப்போ இந்த வகுப்பில் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் உணவு, மதம், இலக்கியங்கள் பற்றி பார்ப்போம். நன்றி.